ஈஸ்வரி பாட்டி நிரபராதின்னு தெரிஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கமலாக்கு வந்துட்டு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. மையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியலட்சுமி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிடறாங்க. இந்த மாதிரி ஈஸ்வரி பாட்டி வந்து எங்கள் அம்மா வந்து தள்ளி விடலை, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சாடி கீழே தடக்கி விழுந்து தான் விழுந்தாங்க, ஆனால் வந்துட்டு அவங்க தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி கூட்டிட்டு டேரெக்டாக வந்து ஒரு அப்பை கிட்ட மீட் பண்ணுறாங்க. மையை வந்துட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்து சொன்னாதான் வந்து செல்லும், அப்போ தான் வந்து ஈஸ்வரி பாட்டி வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமலாக்கு வந்து தெரியாமல் வந்து பார்த்துக்கணும், ராதிகாவுக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பழனிசாமி சொல்கிறாங்க. உங்களால் தெரிஞ்சது அப்படின்னா வந்து இந்த ஒரு கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கு வந்து அதை வாங்க மறக்காமல் கன்வர்ஸ்